ஹலோ நண்பர்களே, குவைத்தினுடைய விமான நிலையத்தில் ஒரு சின்ன ஃபயர் வந்து ஏற்பட்டிருக்கு. 6 ஃபயர் டீம் வந்து தற்பொழுது அதை அணைக்கக்கூடிய பணிகளில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. என்ன அப்டேட்டுங்கிறத பார்ப்போம். வீடியோ பார்க்குறவங்க சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குவைத்தில் டெர்மினல் 2 அப்படிங்கிற ஒரு புதிய விமான நிலையத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய மேற்கூரை எல்லாமே போட்டு நிறைவடையக்கூடிய ஸ்டேஜில் வந்து இருக்குது. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து 90% முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து தற்பொழுது அந்த விமான நிலையத்தினுடைய ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா தீ விபத்து வந்து ஏற்பட்டிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் வந்து பதிவாகலை அப்படின்ட்டு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் 6 ஃபயர் டீம் ஒர்க்கர்ஸ் வந்து தற்பொழுது அந்த தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான பணிகளில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய பொருட்செலவில் கட்டப்படக்கூடிய டெர்மினல் 2 குவைத்தினுடைய விமான நிலையம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மில்லியன் பயணிகளை வந்து வருடத்திற்கு ஈர்க்கக்கூடிய வகையில் வந்து அதை கட்டமைக்கிறாங்க. குவைத்லேயும் பார்த்தீங்கன்னா டூரிசத்திற்கு வரக்கூடிய நாட்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஏர்போர்ட்டை வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. 4 ஃப்ளோர் அண்டர் கிரவுண்டை சேர்த்து 4 ஃப்ளோராக வந்து குவைத்தினுடைய புதிய விமான நிலையம் வந்து கட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. தீயணைப்பு துறையினுடைய முதற்கட்ட தகவலில் இதுவரைக்கும் எந்த ஒரு உயிரிழப்பும் தீ விபத்தில் வந்து ஏற்படலை அப்படின்ட்டு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. விரைவிலேயே கட்டுக்குள்ளே அந்த தீயை வந்து கொண்டு வந்துடும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே நண்பர்களே, குவைத்தினுடைய உடனடி செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கண்டிப்பாக குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.